ஐயா, உங்க ஸ்பீச் எல்லாத்தையும் வந்து யூடியூப்ல வந்து நான் பார்த்தேன். சரி, எல்லா மோஸ்ட்லி எல்லா வீடியோவும் நான் பார்த்துருக்கேன். ம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா, ரொம்ப மனசுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மனசுல ஏற்படுற அந்த குழப்பம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு மாதிரி நிறைய பேர் கிடைச்சிது. சரி அதுலயும் வந்து ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்து மனசுக்குள்ள வந்துச்சு, சரி அதுதான் உங்ககிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம்னு. சரி கேளுங்க. ஐயா, நீங்க ஒரு வீடியோல வந்து நீங்க சொல்லிருப்பீங்க, இந்த சிங்கப்பூர்ல வந்து சிங்கப்பூர் வந்தப்ப வந்து ஒரு வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருந்தீங்க. அதுல வந்து இப்ப வந்து ஒருத்தவங்களை குருவா ஏத்துக்கணும்னாக்கா வந்து ஒரு குருன்றது வந்து சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கணும், ஞானியாவும் ஞானமும் அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஹலோ, வேதாந்த மொத்தத்துல வந்து ஞானம் அடைஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். ஆனா விளக்கம் சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் படிச்சிருந்தாங்க, விளக்கம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். மற்றவங்க நிறைய பேர் ஞானியா இருப்பாங்க, ஆனா அவங்க ஏதோ சொல்லி இருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு யாருக்கும் புரியாது. அதனாலதான், மற்றபடி ஒண்ணும் இல்ல. நம்மளை பொறுத்த அளவுல ஞானம் அடைகிறது உயர்ந்தது, அடுத்தவங்களை பொறுத்த அளவுல விளங்குற மாதிரி சொல்லணும் இல்லையா? விளங்குற மாதிரி சொல்றதுதான் வந்து இந்த மாதிரி ரெண்டு அம்சம் இருந்துன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ல முடியும். ஆனா அதே நேரத்தில் விளங்குற மாதிரி சொல்லவங்க சொல்லுவாங்க, அவங்க ஞானம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால ரெண்டும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றது. சரி, சாஸ்திரத்துக்கும் ஞானம் அடையறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது சாஸ்திரங்கள்ல வந்து ஜெனரலா சும்மா சொல்லியிருப்பாங்க, அதுல எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, ஆனா கரெக்டா சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாம விட்டுருப்பாங்க. ஒரு ஞானம் அடைஞ்சிருந்தாருன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, சாஸ்திரமே அவங்களுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் சாஸ்திர ரீதியா அது வழக்கம் சொல்றதுக்கு அதை பயன்படுத்திக்கலாங்க. சரி ஐயா, நீங்க வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க, ஞானத்தை பத்தி சாஸ்திரத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு அனுபவம் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இப்ப ஒரு வருஷமா தேடிட்டு இருக்கான். நீங்க உங்களுக்கு வயசு என்னாச்சு ஐயா? இப்ப உங்களுக்கு வயசு என்னாச்சு? எனக்கு வந்து 28 வயசு. 28 வயசுல நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. நாங்க 18 வயசுல ஆரம்பிச்சோம், முடிக்கிறதுக்கு 58 வயசு ஆயிடுச்சு. நம்ம படிக்கணும்னு முறையா படிக்கிறது இல்ல, இருந்தாலும் தவிர்க்க முடியாம ஏதாவது படிச்சிருவோம். சரியா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல, அது வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஏற்பட்டதுதான். நம்ம ஆரம்ப காலங்கள்ல எப்படி இல்லாம இருந்தோம், நம்ம இந்த ஃபீல்டுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமையிலதான் இருந்தோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம ஒரு சீரியஸ் திங்கரா மாறிட்டோம். சூழ்நிலையும் காரணம், அந்த சூழ்நிலையோட நம்ம ரியாக்ட் பண்ணதும் காரணம், ரெண்டும் சேர்ந்த காரணம். ஐயா, இப்ப வந்து கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கீங்க, நீங்க வந்து ஞானத்தை பத்தி அதிகமா பேசுறீங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஞானம் அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. சரி, ஓரளவு படிச்சிருக்கேன். சாஸ்திரத்தை படிச்சதே நாங்க என்ன படிச்சிருக்கணும்னு சொன்னா, நமக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் படிச்சிருக்க மொழியே, இந்த ஞான ஆஸ்பெக்ட்ல சாஸ்திரத்துல என்ன சொல்லுதுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். நம்ம சாஸ்திரங்கள் பலது இருக்குல்ல, நிறைய இருக்கு, எல்லாத்தையும் படிக்கணும்னா முடியாது நம்மளால. இது உண்மையா இருக்குமோ அது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நிறைய ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வருது ஐயா. இல்ல, நமக்கே தெரிஞ்சிடும், நமக்கு வந்து உண்மை எது பொய்யுதுன்னு சொல்லி டவுட் இருந்தனாலே நம்ம என்ன தெரியலன்னே இருக்கோம்.
தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த டவுட் வராது, இதான் இதை சொல்றதுதான் எல்லாரும் சுத்தி வளர்ச்சியா நல்லாம பண்றாங்கிற எண்ணம்.